சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி பள்ளியின் எம்ஜிஎஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கையில் உள்ள மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுடன் தேசிய பத்திரிகையாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக விளங்கக்கூடிய ஊடகத்துறையினரை கௌரவிக்கும் விதமாகவும், மாணவர்களுக்கு ஊடகத்துறையின் முக்கியத்துவத்தை விளக்கிடும் விதமாகவும் ஆண்டுதோறும் இவ்விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். சிவகங்கை சார்ந்த அனைத்து நாளிதழ்கள், தொலைக்காட்சி ஊடகத்துறையில் பணியாற்றும் நிருபர்கள், புகைப்பட கலைஞர்கள், வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் ஆகியோர் அனைவரையும் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து கௌரவித்தனர். ரெண்டு. அப்போ ஒன்னுக்கு பின்னால் என்ன வரும்? ரெண்டு. சரி, ரெண்டுல ஜீரோ போனா ரெண்டு. கரெக்ட். என்ன கணிஷா, ரெண்டு ரெண்டு ரெண்டு, எல்லா ரெண்டும் ஒன்று தானே? எல்லா ரெண்டும் ஒன்று தான், ஆனால் நான் எந்த ரெண்டை சொல்ல வரேன்னு உனக்கு இன்னுமா புரியல? சரி ஓகே, ஒன்று மூணு மூணு, இதை எப்படி சொல்லுவ? நூற்றி முப்பத்தி மூணு. இப்போ என்ன ஞாபகம் வருது? 1330. அட, திருக்குறள். ஆமா, இரண்டு அடியில 133 அதிகாரத்துல 1330. இன்றைய அருமையான நாளான தேசிய பத்திரிகையாளர் தினம் பத்தி பேச வராங்க தனஞ்சயன். உள்ளங்கை கண்ணாடி போன்றது, அதே போல நம் உலகத்தையே கைக்குள் கொண்டு வருவது நாளிதழ்கள் தாங்க. பத்திரிகை துறையின் உயரிய விருதான புலிஸ்டர் விருது ஆண்டுதோறும் நியூயார்க் நகரத்தில் வாங்கப்படுகிறது. கனந்தா, செய்திகளை பார்க்கும்பொழுது காலையில வாட்ஸ்அப்ல மவுண்டர் ஸ்கூலுடைய வாட்ஸ்அப்ப பார்த்தோம் சொன்னா, இன்னைக்கு முடியும் தினம், இன்னைக்கு பத்திரிகாலம் தினம், இந்த மாதிரி ஒவ்வொரு தினங்களை வந்துட்டு நினைவூட்டு பள்ளி அப்படின்னு இந்த பள்ளிக்கூடத்தை நினைவூட்டுவாங்க. அதனால இந்த பாலகார்த்திகன் சார் அவருக்கு வந்து நிறைய ஒரு சிறந்த ஒரு பள்ளி நிர்வாகி இருப்பதனால பல்வேறு நிகழ்வுகளை வந்து தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பள்ளி நிர்வாகி அப்படிங்கிறதுல நான் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தில் நான் உங்களை பரிமாற விரும்புகிறேன். பொதுவாக துறை அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்பு துறை, சமூகத்தில் என்ன நடக்குது, அது மக்களுக்கு எப்படி போய் சேருது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு துறை பத்திரிகை துறை. நான்கு தூண்களில் பத்திரிகை நான்காவது துறையாக இருந்தாலும் அதுவே சமூகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. நீங்களுமே வருங்காலத்தில் நீங்க படிக்கக்கூடிய துறையாக பத்திரிகை துறையை நீங்க தேர்வு பண்ணணும். செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு செய்தி ஆசிரியராக, எடிட்டராக நீங்க தேர்வு செய்தால் இது ஒரு நல்ல ஒரு துறை. இந்த துறை வந்து சமூகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு துறை. தேசிய பத்திரிகையாளர்கள் தினத்தை முன்னிட்டு பத்திரிகையாளர்களை அழைத்து கௌரவப்படுத்துகின்ற நமது பள்ளி நிர்வாகத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். நம்முடைய நாட்டிலே நடக்கின்ற முக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் சமூக வலைதளங்களை நீங்கள் நிறைய பயன்படுத்தி இருப்பீர்கள், பயன்படுத்தி கொண்டும் இருப்பீர்கள். சமூக வலைதளங்களில் வரக்கூடிய நிகழ்வுகளில் நல்லவற்றை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்றவற்றை நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஒரு சமூக வலைதளத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்கம். அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நாம் தடம் உருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதையெல்லாம் மாணவர்கள் ஆகிய நீங்கள் புரிந்து கொண்டு நல்லவற்றை வடிகட்டி எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்தலாம். அன்பு செல்வங்களே, மாணவ செல்வங்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தவறு நடக்கின்ற இடத்தில் தைரியமாக தட்டி கேளுங்கள். மாணவ பருவத்திலே நீங்கள் இந்த பழக்கத்திற்கு வந்தீர்கள் என்றால் பின்னாலே எங்களை போன்ற மிகப்பெரிய ஜேர்னலிஸ்டாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கும். நிச்சயமாக நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படும் போது
எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டக்கூடிய பழக்கம் உங்களுக்கும் வரும். இருந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத அறநெறி, இந்த பாரதியோட வரிகளை மனதில் கொண்டு இந்த சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளை எதிர்த்து தைரியமாக இந்த ஊருக்கு உரக்க சொல்லும் அனைவருமே பத்திரிகையாளர்கள் தான். இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் தினத்தை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு பெருசா இல்லை, ஏன்னா எங்க சீனியர்ஸ் ஃபுல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்த பத்திரிகை துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்க, அதை இங்கே பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 1993 சூடான் நாட்டில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு புகைப்பட கலைஞர் இருந்தார், அவரோட பேர் வந்து கெவின் குவாடர். அப்போ வந்து பஞ்சம்னா ஒரு குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப எலும்பும் தோளுமா இருக்கும், சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பஞ்சம். ஒரு இடத்துல மக்கள்லாம் அடைபட்டு வச்சிருக்காங்க, மதிய உணவுக்காக சாப்பாடு வந்து இறங்குது. அந்த ஒரு 6 வயது சிறுமி எலும்பும் தோளுமா அந்த சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு தவழ்ந்து வரா, ரொம்ப எலும்பும் தோளுமா. அப்போ தவழ்ந்து வரும்போது அங்கே இருக்கிற புகைப்பட கலைஞர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தோம்னா பின்பக்கம் ஒரு மிகப்பெரிய உட்கார்ந்துருக்கு பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சாப்பிட்டு டபுள விழுகுது அந்த படத்தாக. டைம்ஸ் ஆஃப் நியூயார்க்கில் வந்து அந்த படம் வந்து 1993 மார்ச் 20 வந்து ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த புகைப்படம் வந்து அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையும் வருது. அந்த என்னான்னு சொல்லி யாராலையுமே அதை சேஸ் பண்ண முடியல, ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மன உதலில் அந்த பத்திரிகையாளர் வந்து 3 மாதம் கழித்து தற்கொலையை பண்ணியிருக்கார். இவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சும் அவருக்கு வந்து புலிட்சர் விருது வந்து வழங்கப்பட்டுச்சு, ஆனால் அந்த சிறுமிக்கு ஒன்றும் ஆகலைன்றது தான் அடுத்த கதையே. அந்த அளவுக்கு ஒரு புகைப்படத்தோட தாக்கம் உலக அளவுகளில் இருந்த விஷயம் வந்து உயர 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 பறந்து உள்ளங்கையில் உலகத்தையே வர வைத்துள்ளார்கள். இவர்கள் செய்வது பணி என்று நினைத்தேன், ஆனால் அது கிடையாது. இவர்கள் செய்வது சேவை என்று நினைத்தேன், ஆனால் அதுவும் கிடையாது. அப்பொழுது இவர்கள் செய்வது என்ன? இவர்கள் செய்வது எண்ணில் அடங்கா தியாகம். சொந்தம் பந்தம் அனைத்தையும் துறந்து தியாகிகள் இவர்கள். இரத்தத்தை வேலையாய் சிந்தி அதை விட உயர்ந்த மையை கொண்டு மெய்யை பறைசாற்றுபவர்கள். களத்தில் வாளை விட கூர்மையான எழுதுகோல் முனையை கொண்டு போராடுபவர்கள். ஒரு தாய் குழந்தையை படைக்கும் போது பெறும் வலியை விட 1000 வலியை தாங்கி உண்மையை படைக்கும் கடவுள் இவர்கள். இவர்கள்தான் பத்திரிகையாளர்கள், பிரஸ் மீடியா, தி ரியல் சூப்பர் ஹீரோஸ். மவுனி ட்ராஸ்தி மேல்நிலை பள்ளி சார்பாக இவ எங்கள் சூப்பர் ஹீரோஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். பொதுவா வாழ்க்கை என்றாலே ஒரு இனிமையான பயணம், ஆனால் இந்த பத்திரிகையாளர் வாழ்க்கை இருக்கே அப்பப்பா கல்லும் முள்ளும் தடையும் சவால்கள் தாண்ட தாண்ட குறையாத ஒரு தடாலடி பயணம். அதனால்தான் இவர்களை வாழ்க்கையில் வாழும் பயணி என்று சொல்லாமல் சாதனைகளை செய்யும் சாதனையாளர்கள் என்று சொல்கிறோம். இவ்வளவு உயர்ந்த சாதனையாளர்களை கௌரவிக்கும் விதமாக நேர்காணல் செய்யும் அவர்களையே எமது பள்ளியின் சார்பாக நான் இன்று நேர்காணல் செய்ய வந்துள்ளேன். குருவை மிஞ்சும் சிஷ்யனா என்று பார்ப்போம். விழாவில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் தங்களது அனுபவங்களை மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான சுட்டி விகடன் இதழில் மாணவ நிருபராக பணியாற்றிய அப்பள்ளி மாணவர் சக்திவேல், ஆசிரியைகள் அகிலா மற்றும் துர்கா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர்களின் அன்றாட உழைப்பின் உண்மைகளை மாணவர்களுக்கு வெளிக்காட்டியது. மாணவர்களின் பேச்சாற்றலை வளர்க்கும் விதமாக பள்ளி நிர்வாகத்தினர் நடத்தி வரும் இணையவழி வானொலியான MGFM-இல் பணியாற்றும் மாணவ வர்ணனையாளர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். பள்ளி மாணவர் தலைவர்கள் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். மழலையர் பிரிவு முதல் மேல்நிலை வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் வகுப்பு வாரியாக சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். ஆசிரியைகள் சரண்யா, ஜெயப்ரியா, காமேஸ்வரி, பிரதீபா, சாந்தி, கௌரி மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் சிவகங்கை காந்தி வீதியில் உள்ள மவுண்ட் லிட்ராஜி CBSE பள்ளி மழலையர் பிரிவு வளாகத்தில் தேச தலைவர்கள் போல் வேடமணிந்து வந்த மழலையர் பிரிவு மாணவர்கள் சிவகங்கை சார்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களையும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் ஆனந்தி, ஜெயலட்சுமி மற்றும் அனைத்து ஆசிரியைகளும் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் மவுண்ட் லிட்ரா பள்ளியின் சிறப்பு நிகழ்ச்சி செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் MGFM.
நன்றி, வணக்கம்.